Hello friends, welcome to Vloggers View. நம்ம Xiaomi 11 hypercharge 5G அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட்போனோட ரிவ்யூ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருந்தோம். இந்த ஸ்மார்ட்போனோட ஸ்பெஷாலிட்டி அதோட hypercharge டெக்னாலஜி. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட்போன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட்போன் வந்து ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுறப்போ அந்த ஸ்மார்ட்போன் வெடிக்குமா வெடிக்காதா, இல்ல அந்த பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளவு நேரத்துக்கு பேட்டரி தாங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரியோட லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும், அதாவது இப்ப நம்ம சார்ஜ் போட்டு போட்டு எடுக்கிறப்போ எவ்வளவு சார்ஜிங்க அப்புறமா அந்த பேட்டரி லைஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகணும். இந்த 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எப்படி அப்படின்னா, அந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 5000 எம்ஏஹெச் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 5000 எம்ஏஹெச் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 2250 எம்ஏஹெச் 2250 எம்ஏஹெச் டிவைட் பண்ணிடுறாங்க. 5000 எம்ஏஹெச்ல 4500 எம்ஏஹெச் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதை 2250 எம்ஏஹெச் 2250 எம்ஏஹெச்னு ரெண்டா டிவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி, இப்போ வந்து ரெண்டு பேட்டரியை அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 5000 எம்ஏஹெச் பேட்டரியை சார்ஜ் பண்ணாம ரெண்டு 2500 எம்ஏஹெச் பேட்டரி ஒரே டைத்துல சார்ஜ் பண்றதுனால ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. அண்ட் இப்போ மற்ற ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 to 60 வந்து ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆகும். இதுல வந்து ஏன் அது ஃபாஸ்டா ஆகுதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்பீட்ல ஃபாஸ்டாவே இருக்கும் அப்படின்றதுக்கான தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபாஸ்டாவும் உங்களுக்கு சார்ஜ் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேப் பைண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. யூஸ்வலா இருக்கிற ஒரு சார்ஜரை விட இதுல நிறைய ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகணும்னா இந்த அடாப்டர் அண்ட் இந்த கேபிள்ல பண்ணா மட்டும்தான் இந்த ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜி நடக்கும். நீங்க மத்த கேபிள்ல போட்டு இல்ல மத்த அடாப்டர் போட்டு பண்ணீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நடக்காது. அண்ட் இதுக்கான லைஃப் ஸ்பேன் அந்த பேட்டரிக்கு எவ்வளவு நாளும் வந்து பார்த்தோம்னா 700 சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% பேட்டரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற இப்போ நம்ம கிட்ட இருக்க ஸ்மார்ட் போனே வந்து பாத்தீங்கன்னா 500 சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 60% ஆஃப் பேட்டரி லைஃப் தான் இருக்கும் நமக்கு. ஆனா இதுல 800 சார்ஜ் டிஸ்சார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா 80% பேட்டரி லைஃப் இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி இதுக்கு முன்னாடி வந்ததை விட ஒரு பெட்டர் பேட்டரின்னு கூட சொல்லலாம். எனது வெடிக்குமா இல்ல ஹீட் ஆகுமா அந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா 34 சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரு அப்புறமா வந்து டியூரபிலிட்டி அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அண்ட் சர்க்கியூட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிடக்கூடாது. அண்ட் கரெக்டான வாட்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆகணும், எக்ஸஸ் ஆஃப் ஆயிருக்கூடாது, இந்த மாதிரி நிறைய செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 ரியல் டைம் தெர்மல் மானிட்டரிங் சென்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி கேபிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசிங்னால அது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ரனைஸ்டா இந்த ஒரு தெர்மல் மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஹீட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுவும் வெறும் 15 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ்னா கண்டிப்பா போன் ஹீட் ஆகும். அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இதுல வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பேக் அந்த பேட்டரி அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கூலாவே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகுதுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஓரளவுக்கு நம்மளால ஹீட் ஃபீல் பண்ண முடியும், பட் அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த பேட்டரியை நம்மளால -10 டிகிரிலையும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் -10 டிகிரியில கிடைக்காது. -10 டிகிரியில வெறும் 12 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கிடைக்கும். 12 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவங்க சொல்றாங்க. அந்த 12 வாட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் தான். அண்ட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு -10 டிகிரியில கிடைக்கும். அண்ட் அது கீழே போறப்போ நமக்கு சார்ஜிங் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப் டு -10 டிகிரி நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். வேறு என்ன டெக்னாலஜியை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.